பெண்களுக்காக ஒரு வெப்பல இந்த மாதிரி போக கூடாது, இந்த மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பரவாயில்ல, அது செகண்டா ஓரளவு பிடிச்சிருக்கு. மெசேஜ் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது, மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அதில் நல்ல மெசேஜ் பிடிச்சிருந்தது, அது நல்ல விஷயம். அது மெசேஜ்னா தான் இந்த முக்குடி பழக்கம் இதெல்லாம் இப்போ இருக்குல்ல, அதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மெசேஜ் சொல்லும்போது அதை கரெக்டாக சொல்லுவாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மெசேஜ் கரெக்டாக புரியுது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். படம் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஆனா மெசேஜ் நல்ல மெசேஜ். ஃபைனலா சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ், ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும், ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கணும், பட் நல்லா ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற மெசேஜ் இருக்குது. ஸ்பீட் கம்மி படம், பட் ஆல் ஆக்டிங் இஸ் குட். தேங்க்யூ சார். புதுசாக நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த நிமிஷம் நான் பார்ட்டி தான் போகிறோம் ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக. படத்தில் சொல்லி அந்த மெசேஜ் கரெக்டாக சொல்லியிருக்கோம், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வெளியே வர மாதிரி பரவாயில்ல. குத்து வராது, அதுதான் காட்டியிருக்காரு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் இப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸ் படங்கள் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டது தான் காரணம். அது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆகும், கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக. ஓரளவு படம் ஒர்க்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் போட்டோம். வெப் மூவி பார்த்தேன் நட்டி சார், இது ஒரு த்ரில்லர் மூவி. நட்டி சார் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துலையும் இருக்கு, காமெடியும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. சார், நீங்க ஒரு டைரக்டரா இந்த படம் உங்களுக்கு எப்படி கவர்ந்திருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை. இந்த சிலருக்கு சில படம் பிடிக்கும், சிலருக்கு சில படம் பிடிக்காது. இந்த படத்துல ரசிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்தது. சார், ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டா அதை கரெக்டா சொல்லணும். இதுல வந்து பெண்களை வச்சு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லாரும் மத்தியிலுமே இது வந்து செயல்பட்டு வருமா, இல்ல வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான், ஒரு ஜெண்டருக்கு மட்டும்தான்? ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு இந்த படம் பிடிக்கும், ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு பிடிக்கும். ஓரளவு படம் ஒருத்தர், அதான் ஒவ்வொருத்தருடைய ரசனையை பொறுத்து இருக்கு. சில வந்து வெளியில வந்துட்டு சிலர் ஆகா ஓகம்பாங்க, சில பேர் மற்றவங்க சொல்ற ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க சொல்றதை அப்படியே காப்பி பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசனை. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு இந்த படம் பிடிக்கும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒரு படம் எப்படி இருந்துச்சு? ஒரு படம் வந்து உண்மையிலேயே வந்து ஓவரால் இல்லை, நல்லா இருக்கு. எல்லாரும் ஒரு வாட்டி வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வெப். ஸோ எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட படம். ஆமாம், வந்து படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படம் எப்படி? படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து ஸ்லோ தான். என்ன பெருசாக வந்து எந்த டைலாக்ஸுமே வந்து கிடையாது. நீ யார், எதுக்கு எங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்க? இதே தான் வந்து நாலு பேரும் வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கு நட்டி சார் வந்து நக்கில் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு
காட்சி முடிச்சுன்னு கத்திட்டு கிளம்பிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். பட் செகண்ட் ஆஃபில் வந்து இந்த ஹிடன்ஸ் எல்லாம் வந்து நாட்டு ஓப்பன் பண்ணும் போது ஸோ அப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஓகே இதுக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஓவராலாகவே வந்து படம் வந்து கொஞ்சம் கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகேவாக இருந்திருக்கும் படம். ஸோ ட்ரக்ஸ் அண்ட் கிளப் போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் அதுதான் ஸ்டோரியே ப்ரோ. ஸோ அப்போ வந்து அது கம்மியாக இருந்தது அப்படின்னா ஏன் கம்மியாக இருக்குன்ற கேள்வி நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அதுதான் ஸ்டோரி. ஸோ அதுலேருந்து எப்படி வந்து அவங்கள வெளில எடுக்கணும் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ பெண்கள் பெண்கள் சமுதாயத்துல இருந்து இந்த படத்தை வந்து கதையை வந்து காமிச்சிருக்காங்க. இது பெண்கள் மதியில பேசப்படுமா இல்ல ஆண்களுக்கான படம் தெரியும் ப்ரோ அவங்களுக்கு. பெண்களும் வந்து இப்போ வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மை ரூல் மை லைஃப் மை ரூல் அப்படின்ற மாதிரி சில வந்து இது தப்பான இதுவா வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த மை லைஃப் மை ரூல் அப்படிங்கறத வந்து என்னன்னு தெரியாம வந்து அவங்க சரக்கு அடிக்கிறாங்க. அதனால நானும் சரக்கு அடிப்பேன் தம் அடிப்பேன் அதுதான் வந்து என்னோட லைஃப் என் ரூல் அப்படின்னு அவங்க சில பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்காக தான் இது. இல்லை அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு இப்போ தெரியுது யார் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ தமிழ் பெண்கள் வேற நாட்டு பெண்கள் இல்லை வேற மாநில பெண்கள் அப்படின்லாம் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பெண்கள் வந்து இதை மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இதை ஏற்றுப்பாங்களா அப்படின்றத விட அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பொய்யா வந்து எதுவும் சொல்லலை இல்லையா. என்ன மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஆண்களும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் வந்து ஆண்கள் வந்து பெருசாக குடிக்கிற மாதிரி காட்டல, ரொம்ப ஓப்பனப்பாக காட்டல, சும்மா லைட்டாக வந்து ஒரு இடத்துல காட்டியிருக்காங்க. அதான் இது வந்து மெயினாக வந்து இந்த பெண்கள் இப்படி இருக்காங்க. ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ்னால வந்து எப்படியோ போயிட்டு இந்த வெப்பில் மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ அதனால வந்து பெண்களை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஓவரால் படம் அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே, ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் அது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரக்ஸ் மூவி வருது. ஸோ அதில் இது ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கும். எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கு ஒர்த்து தான் ப்ரோ. ஏன்னா அது கம்மியாக வந்து டிக்கெட் போட முடியாது. பாவம் என்ன பண்ணுறது, தேட்டருக்காரங்களாம் வந்து இருக்கிறாங்க, பாப்கார்ன்லாம் வர வாங்கணும். ஸோ அதனால ஒர்த்து தான். ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவி.